இந்த கோட் படம் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த டைட்டில் இருக்குல்ல சார், அதுவே ஒரு சனாதனத்தை குறிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எம்பி வந்து சொல்லியிருக்காரு. சரி, என்றும் மாறாது அதை மாற்றணுன்றதானே உங்களுக்கு வந்து சனாதனம் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, என்றும் மாறாதுனாக்கா 50 ஆண்டு காலமாக கலைஞர், கலைஞருக்கு பின்னாடி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி, உதயநிதிக்கு பின்னாடி இன்பநிதினு சொல்லிட்டு ஒரு ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஆக்கிரமித்து கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்குனாக்கா அதை மாற்றுவதற்காக ஒரு மாற்று சக்தியாக விஜய் உள்ள வரான்னா இதான சனாதன ஒழிப்பு. திமுக எப்பயுமே குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி கூட்டணி கட்சிகளை வச்சு தான் அவர்களுக்கு யாரெல்லாம் எதிராக தோன்றுகிறார்களோ அவர்கள் எல்லாத்தையும் கபலீகரம் செய்யக்கூடிய வேலையை செய்வார்கள். இது வேங்கைவேல் பிரச்சனை விஷயம் நடந்திருக்கல, அதுக்கு தீர்வு எட்டப்படல, நாங்குநேரி புதுக்கட்டை விஷயத்துக்கு எந்த தீர்ப்பு எட்டப்படலன்னும் பொழுது இதுக்கெல்லாம் நீங்கள் போராடாமல், இதை பற்றி நீங்கள் வந்து விமர்சிக்காமல், இது சனாதனம் இதை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா, நிச்சயமாக விஜய் வந்து ஒழிக்க தான் போகிறார். நாமக்கல்ல உதயநிதி கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி, அதுக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க கட்சி பெரியாரிசம் பேசுறவங்க. உங்களுக்கு என்ன கேட்டுச்சால உதயநிதி சுவாகா, திராவிட மாடல் சுவாகா. விஜய் அவர்கள் இன்னும் வந்து கோட்பாடு என்னன்னு சொல்லலை, இன்னும் சித்தாந்தம் என்னன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடியே நீங்கள் விஜயை பார்த்து நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்கன்னா இந்த கோட்டுக்கு வந்ததெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுன்றது இவங்க நல்லா தெரியுது. அதனால தான் இந்த பயம். கோட்படத்துக்கு வந்து 2000-3000 கூட்டத்தெல்லாம் டிக்கெட் வாங்குறாங்க, அதையும் விஜயால கட்டுப்படுத்த முடியல, அவர் எப்படி நாட்டை காப்பாத்துறாரு, இந்த மாதிரியான வாக்கியங்களை முன்வைக்கிறாங்கல்ல சார். கோட் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணது யார்? ரோமியோ பிக்சர்ஸ். ரெட் ஜெயினில் போய் கேளுங்க, ரோமியோ பிக்சர்ஸ் யார், யாரோட நிறுவனம், அதுக்கு முன்னாடி அவர் எங்கே வேலை செஞ்சார்னு கேளுங்க, ரெட் ஜெயினுக்கும் அவருக்குமான உறவு என்னன்னு கேளுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் ரோமியோ பிக்சர்ஸ்னால் யாருன்ட்டு. மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. இந்த கோட் படம் வந்து வெளியாகி இருக்கு, மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு, அப்படி இருந்தும் சில சர்ச்சைகள் வந்து எழுந்திருக்கு சார். இந்த கோட் படம் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த டைட்டில் இருக்குல்ல சார், அதுவே ஒரு சனாதனத்தை குறிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எம்பி வந்து சொல்லியிருக்காரு, இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் வந்து சனாதனத்தை ஒழிச்சிட்டேன், ஒழிக்க போகிறோம், இது வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றது வந்து சனாதனம் அப்படின்ட்டு அதில் என்ன சொல்கிறாருன்னா, காலமெல்லாம் பெரியது இதுதான் என்றால் காலம் மாறினாலும் இது மாறாது என்று தானே அர்த்தம். என்றும் மாறாது என்பது தானே சனாதனம். சரி, என்றும் மாறாது அதை மாற்றணுன்றதானே உங்களுக்கு வந்து சனாதனம் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, என்றும் மாறாதுனாக்கா 50 ஆண்டு காலமாக கலைஞர், கலைஞருக்கு பின்னாடி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி, உதயநிதிக்கு பின்னாடி இன்பநிதினு சொல்லிட்டு ஒரு ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஆக்கிரமித்து கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்குனாக்கா அதை மாற்றுவதற்காக ஒரு மாற்று சக்தியாக விஜய் உள்ள வரான்னா இதான சனாதன ஒழிப்பு, இதான சனாதன ஒழிப்பு. அப்போ இதை நீங்கள் நீங்கள் புரிஞ்சுக்காமல் இந்த கோட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இது வந்து சனாதனம் அப்படின்னாக்கா என்றுமே மாறாத சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றவே முடியாது. இப்போ இவர் ரவிக்குமார் இருக்கார்ல, அவருக்கு அவங்க அப்பா வந்து எப்பயுமே அப்பா தானே, மாறுமாண்ணே? இவர் பிள்ளைக்கு இவர் எப்பயுமே அப்பா தானே, மாறாதுல்ல? சில விஷயங்கள்லாம் மாறவே மாறாது. அப்போ நீங்கள் வந்து மாறாத விஷயத்த போய் நீ மாற்றணும், அது மாறாமல் இருந்துச்சுன்னா அது சனாதனம்னு சொல்லி முட்டாள்தனமும் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்த கிளப்பி விடுறீங்கனாக்கா, நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி விசிகா அதை வந்து விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாக மாற்றி வச்சுருக்கிறாங்கல்ல, காலங்காலமாக விடுதலை சிறுத்தை கட்சி எத்தனை சீட்டு கேட்டாலும் 2 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, அந்த 2 சீட்டை தவிர்த்து இது வரைக்கும் திமுக கொடுக்கவே இல்லையே. அந்த சனாதனத்தை மாற்றுவதற்கு நீங்கள் போராடாமல் திமுக என்பது கொடிய விஷப்பாம்புன்னு சொல்லி பேசியிருக்கிறார். யார்? திருமாவளவன், அண்ணன் திருமாவளவன் பேசியிருக்காரு. இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் அந்த கூட்டத்தில் போயிட்டு கலந்துக்கிறாரு, அந்த கூட்ட நிலையில் இருக்கிறாரு. அன்னைக்கு கொடிய விஷப்பாம்பாக இருந்தது, இன்றைக்கி எப்படி உங்களுக்கு பாம்பு இல்லாமல் மாறிடுச்சா என்ன? அப்போ நீங்கள் ஒவ்வொரு நபரும் வந்து திமுக எப்பயுமே குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி கூட்டணி கட்சிகளை வச்சு தான் அவர்களுக்கு யாரெல்லாம் எதிராக தோன்றுகிறார்களோ அவர்கள் எல்லாத்தையும் கபலீகரம் செய்யக்கூடிய வேலையை செய்வார்கள். இப்போ இதுவரைக்கும் விஜயை குறித்து எதுவுமே சொல்வதற்கு வழி இல்லை. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அவங்க கட்சியில் வந்து பெரும் பெரும் பண முதலைகள் எல்லாத்தையும் வந்து கட்சிக்குள்ளே எப்படியாவது போய் நீ போஸ்டிங் வாங்கிடு, நாங்கள் சொல்கிற தேவையில்லாதவையெல்லாம் செய், தேவையில்லாத மதத்தை பற்றி பேசு, பிரச்சனையை உண்டாக்குன்ற மாதிரி ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அது மூலம் வந்து இவர்கள் இப்படி செய்வார்கள்ன்ட்டு. இப்போ அதை தாண்டி இன்னைக்கு புதுசாக எப்படியே கூட்டணி கட்சியில் வச்சு விஜயை வந்து சனாதனவாதி கிட்டத்தட்ட பிஜேபி மாதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்துவதற்கு
அது ஒரு எம்பியை வந்து இப்படி தரம் தாழ்ந்து ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாருன்னா முதல்ல அவர் கட்சியில் செய்ய வேண்டிய விஷயம் இருந்திருக்கு. திமுகவில் எவ்வளோ சனாதன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, வேங்கைவேல் பிரச்சனை இவ்வளோ விஷயம் நடந்திருக்கல, அதுக்கு தீர்வு எட்டப்படலை, நாங்குநேரி புதுக்கட்ட விஷயத்துக்கு எந்த தீர்வு எட்டப்படலைன்னும் பொழுது இதுக்கெல்லாம் நீங்கள் போராடாமல் இதை பற்றி நீங்கள் வந்து விமர்சிக்காமல் இது சனாதனம் இதை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா நிச்சயமாக விஜய் வந்து ஒழிக்க தான் போகிறாரு. கரெக்டு தானே? திமுக என்ற ஒரு கட்சி விஜய் வந்த பிறகு நீங்கள் வந்த பிறகு கோட்பாடு சொன்ன பிறகு நீங்கள் பயந்தால் பரவாயில்ல. விஜய் என்ற ஒரு நபர் உள்ளே வருவதற்கு முன்பாக எந்த கட்சியுமே அலறலை. அதிமுக ஏன் மாடு இடம் கொடுக்கலன்னு கேட்குது, பிஜேபி கேட்குது, நாம் தமிழர் கேட்குது, எல்லா தோழமை கட்சிகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்தால் வந்துட்டு போட்டுன்னா திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மட்டும் ஒட்டுமொத்தமாக கதறாங்க. இல்லை சார், இப்போ ஒரு புதுசாக ஒரு அரசியல் கட்சி வருதுன்னா யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்கள எதிர்த்து தான் அரசியல் பண்ணும். ஸோ அந்த லாஜிக்கில் எப்படியா இருந்தாலும் பேசி தானே சார் ஆகணும். யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறது இப்போ திமுக அரசு தானே சார். இப்போ அவங்க வந்து பேசி தான் ஆகணும், புதுசாக வர ஒரு கட்சியை பற்றி விமர்சனங்களை முன் வச்சு தான் ஆகணும். விஜய் எதுவுமே இன்னும் பேச ஆரம்பிக்கலாம். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ ஏன் உங்கள் ஒப்பன் குதிர்குழலும் நீ ஏன் வெளியில் வந்து குதிக்கிறீங்கன்னு தான் ஒரு கேள்வி இருக்குது. விஜய் அவர்கள் இன்னும் வந்து கோட்பாடு என்னன்னு சொல்லலை, இன்னும் சித்தாந்தம் என்னன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடியே நீங்கள் விஜயை பார்த்து நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்கன்னா இந்த கோட்டுக்கு வந்ததெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுன்றது இவங்க நல்லா தெரியுது. அதனால இந்த பயம், ஏன்னா இப்படி தான் எம்ஜிஆருக்கும் சொன்னாங்க. எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் பெருவாரியாக கூறுறதெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகாதுன்ட்டு, ஆனால் கன்வெர்ட் ஆச்சா இல்லையா? அதுக்கப்புறமேட்டு அவர் இருக்கும் வரை அவர் தானே சிஎம்மாக இருந்தார், அந்த வரலாறை திரும்ப ஒரு படைச்சிருவாருன்றதுக்காக தான் மறுபடியும் இந்த ஒரு பயம் ஏற்படுதுன்னா சினிமா பிரபலங்கள் எப்பயுமே இங்கே வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், இன்றைக்கி சொன்னப்போனால் திமுகவுடைய அமைச்சர் வந்து விஜயும் கோட் பண்ணி விஜயகாந்தையும் கோட் பண்ணி அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. இப்போ விஜயகாந்த் கூடாத கூட்டமாக விஜய்க்கு கூட்டிகிட்ட போகுது. இப்போ அவருடைய கட்சியோட நிலைமை என்ன இப்படின்னு சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தார்ல. சரி, விஜயகாந்த் செஞ்சத வேலை என்ன? வரலாற்றில் இப்போ காலங்காலமாக திமுக அதிமுக ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்த நபர்களை எதிர்கட்சி வரிசையிலேருந்து கலைஞர் தூக்கி வெளியே போட்டு விஜயகாந்த் என்ற நபர் உள்ளே வந்து உட்காந்தார்ல, இப்போ அதையே விஜய் மறுபடியும் நாளைக்கு செஞ்சிருவார். நாளைக்கு உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி வச்சிட்டார்னா 2026 எதிர்கட்சி தலைவர், அடுத்த எலெக்ஷனில் அவர் தான் ஆளுங்கட்சியுடைய முதல்வராக வருவார்ன்றது ரொம்ப திட்டவட்டமாக தெரிகிறது. அதான் சொன்ன கோட்டுக்கு கூடிய கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறக்கூடிய மாற்றக்கூடிய வசீகரம் விஜய்கிட்ட இருக்கிறதுனால தான் இவ்வளோ பயம். இல்லாட்டி நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். ஒரு ஆள் வந்து பழம்பெரும் கட்சி, இந்த கட்சியை வந்து யாராலும் அழிக்க முடியாது, புதிதாக வரவரெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, பழத்தை கவரில் வாங்கினா கையில் வாங்கினியா? இன்னொரு ஆள் வந்து தேவையில்லாத எல்லா பேச்சுமே இவங்க பேசுகிறது எல்லாமே ஒவ்வொரு விஷயம் பாருங்கள். இந்த தேர்தல் தெருவில் ஒருத்தன்பாங்க, ஆனால் இவங்க ஓனனை பிடிச்சி வேட்டிகளை விட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு முறையும். இவர்களாக வந்து கடைசியில் ஓனாக தான் மிஞ்சோம், இப்படியே தொடர்ந்து விட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக. அப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காமல் இப்போ ரவிக்குமார் அவர்கள் அவருடைய சித்தாந்தம் கோட்பாடுகள்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. நாமக்கல்லில் உதயநிதி கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நலத்திட்ட உதவி கொடுக்குறாங்களாம். அதுக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க கட்சி பெரியாரிசம் பேசுறவங்க, புரியுத, பெரியாரின் பிள்ளைகள் சொல்லக்கூடிய நபர்கள் கேளுங்களேன். உங்களுக்கு என்ன கேட்டுச்சால? உதயநிதி சுவாகா, திராவிட மாடல் சுவாகா, உதயநிதி சுவாகா, திராவிட மாடல் சுவாகா, இதில் ஒரு திமுக எம்பி கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது நீங்கள் பகுத்தறிவு பேசக்கூடிய நபர்கள், சித்தாந்தம் பேசக்கூடிய நபர்கள், நீங்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி மாறிக்கொண்டே வருகிறீர்கள்? நீங்கள் முருகருக்கு மாநாடு எடுத்தீங்க, அந்த மாநாட்டில் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது மாணவ பிள்ளைகளை கொண்டு வந்து கந்தசஷ்டி கவசம் சொல்ல வைக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. அப்போது இங்கே சட்டம் என்ன சொல்லுதுன்னா, Article 28(1) என்ன சொல்லுதுனாக்கா, கவர்மெண்ட் மூலம் நிதி பெற்று நடக்கக்கூடிய பள்ளிகளில் மத சார்பற்ற, மத சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திற்கும் அனுமதி இல்லை சட்டம் சொல்லுது, Article 28(1). ஆனால் இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களாம் கூப்பிட்டு நீ வந்து நீ இந்த பக்கம் உட்காந்து கந்தசஷ்டி கவசம் சொல்ல வரேன்னா நீ என்ன செய்ய வர? எப்போ நீங்கள் வந்து பிஜேபியோட கைகோர்க்க ஆரம்பிச்சிங்களோ, ஆளுநர் மாளிகைக்கு தேநீர் விருந்துக்கு போகிறதா இருக்கட்டும், இங்கே வந்து நீங்கள் வந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு உங்கள் கலைஞருக்காக நாணயம் வெளியிட்டதாக இருக்கட்டும், அதானியை கொண்டு போய் சபரிசன் சந்திச்சதாக இருக்கட்டும், அம்பானி வீட்டுக்கு உதயநிதி போனதாக இருக்கட்டும், அப்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க சித்தாந்தம் கோட்பாடு எல்லாம் எப்படி யார் கூட சேர்ந்து இணக்கமாக போகுதுன்னு பொழுது தம்பி நம்ம பிஜேபியை பற்றி இங்கே பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா இந்த மண்ணுக்குள்ளே அவங்க பிஜேபி எப்பயுமே வேறுன்றது ரொம்ப கஷ்டம். அது வந்து என்ன சொல்கிறது, குதிரைக்கு கொம்பு மொழிகிற மாதிரி. ஆனால் நம்ம யோசிக்க வேண்டியது யாருனாக்கா, இங்கே திமுக என்ற ஒரு கட்சி இத்தனை ஆண்டு காலமாக இருக்குது, நீ 50 வருஷம் 80 வருஷன்றீங்க புரியுதுங்களா, நீங்கள் வந்து 70 ஆண்டு காலமாச்சு அப்படின்றீங்க. 70 ஆண்டு காலமாச்சுனாக்கா எதற்காக தனிநபர் விஜய் ஒருத்தரை பார்த்து நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க? ஒட்டுமொத்த கூடாரமும் ஏன் பயப்படுது?
சில சார் இப்போ அவங்க விற்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து கொஞ்சம் சரியாக தானே சார் இருக்கும். இந்த கோட் படத்துக்கு வந்து 2000-3000 கூட்டத்தெல்லாம் டிக்கெட் வாங்குறாங்க, அதே விஜயால கட்டுப்படுத்த முடியல, அவர் எப்படி நாட்டை காப்பாற்றுறாரு, இந்த மாதிரியான வாக்கியங்களை முன் வைக்கிறாங்களா சார்? கோட் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணது யார்? ரோமியோ பிக்சர்ஸ். ரெட் ஜெயின்ல போய் கேளுங்க, ரோமியோ பிக்சர்ஸ் யாரு, யாரோட நிறுவனம், அதுக்கு முன்னாடி அவர் எங்கே வேலை செஞ்சார்னு கேளுங்க, ரெட் ஜெயினுக்கும் அவருக்குமான உறவு என்னன்னு கேளுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் ரோமியோ பிக்சர்ஸ்னா யாருன்ட்டு. வாங்கி திரைப்படத்தை வெளியிடுவது நீங்கள், நீங்கள் ரேட்டு வச்சு விற்கிறீங்களா, விஜய் ரேட்டு வச்சு விற்கிறாரா? விஜய் சம்பளத்தை வாங்குறாரு, வெளியில் போகிறாரு. அப்படி பார்த்தா மாமன்னன் படத்துக்கு பேசாமல் எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்துருக்க வேண்டியதானே. ஏன் அன்னைக்கு மட்டும் வந்து உதயநிதி வந்து சம்பளம் வாங்கி நடித்தார், டிக்கெட்டை பற்றி எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஏன் சொன்னீங்க? விஜய் அவருடைய வேலையை பார்த்துட்டார். ஒரு அரசாங்கம் ஒரு பிளாக்ல டிக்கெட் விற்கிறதாக நீங்கள் குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா அதை கூட தடுக்க வக்கில் அந்த அரசாங்கமும் உங்கள் அரசாங்கம் தடுத்துக்கலாமா இல்லையா? தடுக்க முடியல. நீங்கள் தம்பி நாலு நாளைக்கு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாளைக்கு நீங்கள் தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கங்களேன், கேரளா மற்ற ஸ்டேட்லாம் விடுங்க, தமிழ்நாடு மட்டும் நாலு நாளைக்கு எங்கேயுமே ஒரு டிக்கெட் கூட அவைலபிள் இல்லை. அப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு தேட்டரில் மட்டுமே 8000 டிக்கெட்டுக்கு மேலே வந்து புக் ஆகிருக்கோம்னாக்கா இவ்வளோ தேட்டர்ஸில் புக் ஆகிருக்கணும், அத்தனை பேருமே அவ்வளோ காசு கொடுத்தா வாங்கினாங்க. உருட்டலாம், ஒரு அளவுக்கு உருட்டணும். நீ வந்து ரொம்ப உருட்டினீங்கன்னு வச்சுங்களேன் இங்கே வந்து எடுபடாமல் போயிரு. நீங்கள் விஜய் அவர் தேட்டரில் நீங்கள் ஆன்லைனில் புக்கிங் ஆகிப்போச்சு, திறந்தவொடனே நம்ம வந்து என்ன ரேட்டை கொடுத்து நம்ம வாங்குகிறோம். இதற்கு இன்றைக்கு இந்த வாடகை வாயர்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு படத்துக்கு நீங்கள் போனீங்களா, ஓப்பனிங்காக அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டே போக நல்லா போக மாட்டேன், அந்தளவுக்கு ஒன்றும் ஹைப் தெரியல. இன்னொருத்த நீ போனியா, காசு எக்கச்சக்கமாக வைக்கிறானுங்க. ஸோ இவர்களால் வந்து இந்த கேவலமான இப்படி இல்லாத ஒரு கதையை சித்தரிக்க முடியும். விஜய் அவர்களை வந்து ஏதாவது நடிகையோடு சேர்த்து வச்சு பேசுறது, இல்லை டிக்கெட் ஜாஸ்தியாக வைக்கிறது, அதை தாண்டி இதனால் என்ன செய்ய முடியும்னாக்கா பெஸ்ட். இப்போ மாநாடு என்ற ஒரு விஷயத்திற்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம், கொடுக்கக்கூடிய பிரச்சனை என்பதை தொடர்ச்சியாக எல்லா ஊடகத்திலும் நம்ம பார்க்குறோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை குறித்து விவாதம் நடத்துகிற அளவுக்கு நீங்கள் போயிடுச்சு. நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்களா சார்? ஏன்னா அந்த கோட் படத்துக்கு வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க கட் அவுட் பேனர்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இப்போ உண்மை தானா சார் அது? நீங்கள் அதை தாண்டி ஏன்னா இதில் நீங்கள் ரொம்ப பாராட்ட வேண்டியது என்னன்னாக்கா, விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை இந்த கொடிகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, ஒரு சிஸ்டமேட்டிக்காக போனோம், நம்ம கட்சியை சார்ந்த நபர்களோ அல்லது இந்த ரசிக மன்றத்தை சார்ந்த நபர்களோ டிக்கெட்டு வாங்கி விற்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் யாருமே வாங்கி விற்கலை. இன்னும் சொல்ல போனீங்கனாக்கா இப்போ விஜயுடைய போர்ப்படி தளபதிகள்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டு தளபதிகள் மெயினாக இருக்கிறாங்க. இந்த ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் விஜய்னாக்கா, ஒன்று பொசி ஆனந்த் அவர்கள், இன்னொரு வந்து ஈசிஆர் சரவணன் அவர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீடியா, இன்னொரு பக்கம் அவருடைய நண்பா நண்பிகள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து ஃபோர் பில்லர்ஸ் அவருக்கு வந்து. இதில் இப்போ இந்த 25 வருஷமாக வந்து ஈசிஆர் சரவணன் வந்து அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து அங்கே ஈசிஆரில் இருக்கக்கூடிய தேட்டர் அரவிந்த் தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் பார் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாண்டமான ஏற்பாடு. படம் பார்த்துட்டு போகக்கூடிய நபர்கள் எல்லோரு கையிலும் வந்து அப்துல் கலாமின் கனவை கையில் எடுத்து எல்லாத்துக்கும் மரக்கன்று கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அழகாக ஒரு விஷயத்த கொண்டு போயிட்டாங்க. ஒருத்தர் 25 வருஷம் விஜய் கூட சேர்ந்து பயணம் பண்ணுறாருனாக்கா சாதாரண விஷயம் கிடையாது, அளப்பரிய அன்பு மாதிரி பயன்பட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் திமுக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கனாக்கா, இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் நபர்லாம் கழட்டி விடுறதுக்கு ரஜினியை வச்சு ஒரு கதை சொல்ல வைக்கிறீங்க, கரெக்டுங்களா? அதை வந்து உதயநிதியும் ஆமான்னு ஒத்துக்கிட்டு ரஜினி சொன்னதுக்கு எவ்வளோ கிளாப்ஸ் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சீனியர்லாம் வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்காக உழைத்த நபர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னன்னாக்கா அவனை கட்சியை விட்டு தூக்கி போடுறதும், காலங்காலமாக உங்களுக்காக உழைச்ச நபருக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுத்து கலைஞருடைய நாணயத்தை வாங்கிக்கிறான்னு சொல்கிறதும். இல்லை சரி, ஆனாலும் இளைஞர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம்ல சார் அந்த கட்சியில சொல்கிறாங்க. எந்த கட்சியில? திமுகலையா சார்? அதுதான் பார்த்தோம். இப்போ அவங்க அப்பா ஒரு பதவியில் இருக்காரு, மகன் ஒரு பதவியில் இருக்காரு, தொடர்ந்து இப்படியே நடந்துட்டே இருக்குல்ல சார். தாத்தாவும் இருந்தார்ல? இருந்துட்டு இருக்காங்கல்ல, அதை மாறலாம்ல. இந்த இதுதான் சன்னதனம், இதை மாற்றுங்க, அதுக்காக நீங்கள் கூட நீங்கள் போராடுங்க. நீங்கள் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக என்ன சொல்கிறாங்கனாக்கா, இவர் விஜய் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பும் திமுக எடுக்கக்கூடிய முன்னெடுப்பை நீங்கள் வந்து ரொம்ப பொருத்திலாம் பார்க்கவே கூடாது. அவங்களுடைய பெரியாரோட சித்தாந்தம் பேசக்கூடிய திமுக இன்றைக்கு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு இங்கே நடந்து கொண்டு இருப்பது தான் நிதர்சனமாக நம்ம பார்க்குறோம் காட்சிகள் எல்லாமே. ஆனால் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த மாநாட்டில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தணும் உங்களுக்கு தெரியுமா? விஜய் அவர்கள் ஒரு மாநாட்டு நடத்துகிறாரு அப்படின்போது இந்த மாநாட்டில் நிச்சயமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவாங்க. அந்த தீர்மானத்தில் வந்து அக்ரஸிவாக 2-3 தீர்மானம் அவர் நிறைவேற்றினான்னு வச்சுங்களேன், கலக்கம் ஏற்பட்டுரும். அது எந்த மாதிரியான தீர்மானங்கள் சார்? ஒன்றுமே இல்லை, இனிமேட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இலவச கல்வி தான், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாருமே இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் உடனடியாக அந்த பள்ளியை அரசாங்க பள்ளியாக கையகப்படுத்துவோம். மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இதுதான் டேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை, அது ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்.
எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் இனிமேட்டு சரி எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் கம்பல்சரி சிசிடிவி போடப்படும். யாச்சும் வந்த பிறகு இனி மாணவ பிள்ளைகள்கிட்ட அத்துமீறுவதோ பாலியல் ரீதியான துன்புறுத்தி நடத்துவதோ நடக்கவே நடக்காது. ஒயின் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இனிமேட்டு வந்து ஒரு நபர்களுக்கு போதிய ப்ரூஃபோடு இவ்வளோதான் கொடுக்கப்படும், அதற்கு மேலாக பூர்ண மது விலக்கு சீக்கிரம் விரைவில் கொண்டு வருவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி குடிநீர் இனிமேட்டு இங்கே வர்த்தகம் செய்யப்படாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணீரை விற்பனையாக செஞ்சு அதை வைத்து இங்கே ஒரு வணிகம் நடக்குது, அது நடக்கவே நடக்காது. என்னுடைய ஆட்சி வந்த பிறகு இனி தமிழ்நாடு முழுக்க இலவச குடிநீர் தான். அது ப்ரைவேட் கேன்லேருந்து இங்கே இந்த கேன் வாட்டர் போடுறாங்கள அதுவும் கவர்மெண்ட்டே அண்டர்டேக் பண்ணும். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தெருக்களில் அரசாங்க உணவகம் அமைக்கப்படும். ஏழைகள் எல்லோரும் வந்து போய் பசியாறுவதற்கு மிக எளிமையான வகையில் நம்ம வழியமைச்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு 5 ஒரு 10 தீர்மானம் நிறைவேற்றினான்னு வச்சுங்களேன், என் ஆட்சி வரும்பொழுது இது நடக்கும். ஆனால் இந்த தீர்மானங்கள்லாம் போட்டால் இது சாத்தியமாகுமா சார்? நிச்சயமாக சாத்தியமாகும். ஏன் சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? இது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியோடு ஒரு களம் காண்வார். ஏன்னா அண்ணன் சீமான் வந்து 15 தனிச்சின்னத்துடைய விளைவு என்னன்றதையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இங்கே விஜயகாந்த் அவர்கள் ஒரு கூட்டணியை ஆரம்பத்தில் ஏற்படுத்தினார், கரெக்டாக போனதுனால தான் அவர் எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்தார். ஸோ நம்ம அரசியலுக்குள்ளே வர்றது முக்கியம் கிடையாது, வந்ததுக்கு பிறகு அதிகாரத்தை கைப்பற்றணும். தனிச்சு நிற்கிறேன்னு சொல்லிட்டு தனியார் என்ன கத்துறதுன்றது வந்து எடுபடாது. அப்போ அதிகாரத்தை கைப்பற்றணும்னா ஒரு மெகா கூட்டணி வைக்கணும். அந்த கூட்டணி வைக்கும் பொழுது முதல் முறையாகவே வந்து விஜய் கட்சி ஆரம்பித்து அடுத்த அந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது எதிர்கட்சி தலைவர்ன்றது ஒரு பெரிய விஷயம் வரலாற்றில். ஏன்னா கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள்லாம் கட்சி ஆரம்பித்து 10 பிறகு சிஎம் ஆனார். ஸோ அந்த ரெக்கார்ட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும்னா, ஏன்னா அந்தளவுக்கு விஜய்கிட்ட ஒரு மாஸ் க்ரௌட் இருக்குது, பல கோடி கோடியாக ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வெறி கொண்டு அவ்வளோ பேர் ரசிகர்கள் இருக்கிறாங்க நம்ம பொழுது, அவர்கள் அத்தனையும் தன்வசப்படுத்தக்கூடிய வசீகரம் அவர்கிட்ட இருக்கணும் பொழுது இந்த விஷயத்தை செஞ்சுட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராக வராரு, இவர் தீர்மானம் நிறைவேற்றுறாரு, யார் ஆளுங்கட்சியோ இதை கரெக்டாக நீங்கள் கொடுத்து செய்யணும். ஏன்னா கூட்டணியில் எதிர்கட்சின்னா எப்படி, யார் கூட கூட்டணி வைக்கிறார்களோ அவர்கள் சிஎம்மாகவோ, ஒரு வேளை அதிமுக வராச்சுன்னு வச்சுன்னா இவ்வளோ காலமாக கட்டமைப்பு இருக்குன்னா உதாரணத்து சொல்கிறேன், அதிமுக 2026 ஆளுங்கட்சி, கூட்டணியிலிருந்த விஜய் அவர்கள் எதிர்கட்சி, இப்போது சிஎம்கிட்ட சொல்லி செய்ய வைக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியாது. அப்படி இல்லாட்டி நாங்கள் வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டெப் எடுப்போம்னு சொன்னால் ஒரு நடுக்கம் வரும். அப்போ அந்த மாதிரி விஷயம் ரொம்ப சாத்தியப்படும். இன்னும் சொல்ல போனாக்கா இங்கே பெரும் முதலைகள் கொள்ளையடித்து வச்சுருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையும் வந்து கையகப்படுத்தப்படும். இது எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக அவரை சொல்லி கொண்டு வந்தார்னாக்கா மக்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறானாக்கா ஒரு மாற்றம். அவள் காலங்காலமாக ரெண்டு பேரையும் பார்த்து பார்த்து என்ன நான் வேலையெல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்து ஏமாந்தாச்சு அப்படின்னும் பொழுது ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. இவர் மாணவ பிள்ளைகளை அரசியல் படுத்துவதாக இருக்கட்டும், மாணவ பிள்ளைகளை செய்யக்கூடிய உதவியாக இருக்கட்டும், இவரை கொண்டு போகக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், இந்த தமிழுக்காக தொண்டாட்டிய நபர்களை ஞாபகப்படுத்துவதாக இருக்கட்டும், தொன்மையான விஷயத்தை கொண்டு வருவதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு அரசியல் கட்சி தலைவராக உள்ளே வந்து உட்காரும் பொழுது இந்த தீர்மானம் நிறைவேற்றுவது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஆனால் அப்படி ஒரு 10 தீர்மானம் ஒரு நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றினான்னு வச்சுங்களேன், நிச்சயமாக சொல்கிறேன், எந்த தீர்மானம் எந்த சித்தாந்தத்தை விஜய் கையில் எடுத்துருக்கான்ற பொறுத்தும் அரசியல் களமே மாறும். நீங்கள் எதிர்க்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ராங்காக நின்று எதிர்த்தான் ஆகணும். அது யாராக இருந்தாலும் சரி, மத்தியாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, நீ எதிர்க்கணும். அந்த எதிர்ப்பை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணி தன்னுடைய ஆளுமையை அவர் நிரூபித்து அதுக்கப்புறமேட்டு அவர்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள்லாம் என்ன வேலை, கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணும். பாரத் ஜோடோ யாத்திரை போல் விஜய் அடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு நடைபயணம் நடக்க போகிறார் இல்லையா, அப்போது இது எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா வரலாறு அப்படி தான் நம்ம இதுவரையும் காண்பிக்கப்பட்டிருக்கு. விஜயகாந்த், எம்ஜிஆருக்கு பிறகு இன்றைக்கி விஜய் அவர்கள் நிச்சயமாக எதிர்கட்சி தலைவர், அதில் மாற்றம் கிடையாது. சார், இப்போ இந்த கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு சார், ரிலீஸுக்கு முன்னாடி வந்து பெரிய ஒரு ஐப்பு இல்லை விஜய் சார் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் அதிகமாக வந்தது. நீங்களுமே பார்த்துருப்பீங்க, அவர் அரசியல் நோக்கி போயிட்டாரு, அவர் ரசிகர்கள்லாம் அப்படியே இருந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு இந்த ஓப்பனிங்லாம்? ஓப்பனிங் எந்த அளவுக்கு பெரிய ஹைப்பை ஏற்படுத்திருக்கோ இதைத்தான் நாளைக்கு மாநாடு செய்ய போகுது. ஓ, நீங்கள் ஒரு ஹைப்பே இல்லை, ரொம்ப சைலண்டாக இருக்கும், ஒன்றும் பெருசாகாதுன்னு என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் மாநாடுக்கு வந்து பெரிய ஹைப்பெல்லாம் இல்லை, செய்ய போறாடுறது மட்டும்தான் தெரியும். ஆனால் சம்பவம் அவர் செய்யும் பொழுது தான் அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுதுன்னு தெரியும். அதுக்கு விஜய் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறாரு, ரொம்ப அழகாக சில விஷயங்கள் நகர்வு நடத்திட்டு இருக்காங்க எனக்கும் தெரியும். அப்போது இந்த கோட் படத்திற்கு காசு செலவு பண்ணி இத்தனை நபர்கள் தியேட்டர் நோக்கி வரான் விஜய் அவருடைய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றதுக்காக, சரிங்களா? காசே செலவு பண்ணாமல் விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாரு. இவன் வந்து வெறித்தனமாக நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த படத்தை பார்ப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பெங்களூரு, பாண்டிச்சேரி எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ணி போய் ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு சொல்லி எவ்வளோ வெறியோடு போகிறான். நம்ம
அப்போது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி போகக்கூடிய நபர், நாளைக்கு நான் மாநாடு இந்த இடத்துல போகிறேன், உங்களுக்காக தான் வரேன், ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் கொடுத்த பணம் பேர் புகழ் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சாச்சு, மக்களுக்கு உங்களுக்கு நான் திருப்பி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குது, இன்றைக்கு தமிழ்நாடு மிக மோசமான ஒரு சூழலில் இருந்து கொண்டு இருக்குது, வாங்கன்னு சொல்லும்பொழுது எவ்வளோ க்ரௌடு கூட நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு ஆள் சொல்கிறான் அரசியல் விமர்சகன்ற பேரில் உட்காந்துட்டு 60,000 பேர் வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்ட்டு. இப்போது அதான் சொல்கிறோம்ல, 60,000 பேர் வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை. விஜய் நீங்கள் மாநாடுக்கு இப்படி இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கீங்க, ஒன்றும் இல்லை, எங்கள் விஜய் வந்து நான் மெரினா பீச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு வர சொல்லுங்கள், நான் மெரினா பீச்சுக்கு வரேன், வாங்க, நீங்கள் எனக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கிறீங்கப்பா, ரொம்ப நான் இங்கே வந்து உட்கார போகிறேன் பான்னு ஒரு வார்த்தை சொல்லட்டோம், நீங்கள் எவ்வளோ போலீஸாரிக்கு தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கடல் மார்க்கமாக வருவான், புரியுதுங்களா, கடல் மார்க்கமாக வருவான், ரோட் மார்க்கமாக வருவான், அவங்கள தடுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் விஜயை தயவு செய்து அவருடைய போக்கில் அவர் விட்டுட்டு அரசியலை அரசியலாக எதிர்கொள்ள பழகிட்டிங்கனாக்கா அவருடைய தொண்டர்கள் அமைதியாக கடந்து போவார்கள். அவர்கள் தொண்டர்களுக்கு எதுவும் பேச தெரியாமல், எதுவும் களத்தில் இறங்கி செய்ய தெரியாமல் இல்லை, தளபதி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நாளைக்கு பாருங்கள் தளபதியுடைய பேரை சொல்லும், அதை தவிர்த்து விட்டு இங்கே அரசியல் இல்லைன்ற நிலைமை மாறும், வெற்றி நமது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார், ஏன்னா அதுக்கு ரொம்ப நன்றிகள் சார்.